நம்ம கோயிலில் இது வரைக்கும் என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு வந்தோம், இப்போ பூஜை பண்ணிட்டு வந்தோம். யாருக்கு பூஜை பண்ணோம்? தட்சிணாமூர்த்திக்கு. தட்சிணாமூர்த்தி யாரு? கடவுள். என்ன கடவுள், எந்த கடவுள்? தட்சிணாமூர்த்தி எந்த சாமி? தட்சிணாமூர்த்தினா யார்? ஆ சொல்லுங்க. கரெக்டு தான். ஆ, சிவனுடைய ஒரு ரூபம், சிவனுடைய அவதாரம், சிவனுடைய ஒரு வடிவம், சிவன் எடுத்திருக்கிற ஒரு வடிவம். பொதுவாக விஷ்ணுவை அவதாரம்னு சொல்லுவோம். விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிறவர். மகாவிஷ்ணு பெருமாள் பூமிக்கு வர்றதை வந்து அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இருக்குல்ல பத்த அவதாரம், தசாவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசாவதாரம் நாட்டியத்திலெல்லாம் தசாவதாரமும் கூட நடித்து காட்டுறாங்க. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், ராம ராம பலராம ராம அவதாரம், பரசுராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் பத்தாவது. அது இன்னும் வரலை. பத்தில் ஒன்பது அவதாரம் வந்திருக்கு, இன்னொரு அவதாரம் வரலை. அது இல்லாமல் நடுவில் சின்ன சின்னதாக வந்துட்டு போவார், அது நிறையா இருக்குது. ஆனால் முழுக்க பிறந்து இருந்து அப்படி இருக்கிறது வந்து பத்து அவதாரம், முக்கியமான அவதாரமாக சொல்கிறோம். ஆனால் சிவபெருமான் பூமிக்கு வந்து அப்பப்போ அடியார்களுக்கு அருள் புரிகிறத திருவிளையாடல்னு சொல்கிறோம். சிவபெருமான் வந்து திருவிளையாடல்னு சொல்கிறோம். திருவிளையாடல்னு படமே வந்ததில்லை. அப்போ என்னது, ஒரு ஒரு சின்ன சம்பவம், ஒரு இது மட்டும் வந்து ஒரு அடியாருக்கு அருள் புரிஞ்சுட்டு அதுக்கு சில லீலைகள் விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார், அது திருவிளையாடல். அதனால் சிவபெருமான் பண்ணுறது சிவ திருவிளையாடல். அதே மாதிரி அதில் சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறதுக்காக சில உருவங்களை எடுத்துக்கொள்வார், வடிவங்கள் வேறு வேறு ரூபத்தில் இருந்து அருள் புரிவார். அதில் ஒரு ரூபம்தான், ஒரு வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி. அது மாதிரி 64 ரூபத்தில் இருக்கிறார். 64 ரூபத்தில் ஒரு ரூபம் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவதாரம் பண்ணார். எதற்காக தட்சிணாமூர்த்தி உருவத்துக்கு வந்தார்? சனக்கர் முதலான 4 ரிஷிகள் இருந்தாங்க. சனக்காதி ரிஷிகள்னு பேர். சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு 4 பேர், 4 சிஷியர்கள். பிரம்மாவோட புத்திரர்கள், பிரம்மாவோட குழந்தைகள், பிரம்மாவோட பசங்க. பிரம்மா யார்? என்ன கடவுள் பிரம்மா? என்ன வேலை பண்ணுறாரு? படைக்கிற கடவுள் பண்ணுறவர் பிரம்மா. மகாவிஷ்ணு பெருமாள் என்ன வேலை பண்ணுறாரு? காக்கும் கடவுள், காக்கிற காப்பாற்றுற வேலை பண்ணுறாரு. அப்புறம் ருத்ரன், சிவபெருமான் இன்னொரு ரூபம் ருத்ரன்னு சொல்லுவோம். ருத்ரமூர்த்தியாக இருக்கிற பொழுது என்ன பண்ணுவார் அவர்? அழிக்கிற வேலை, சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறத, உற்பத்தி பண்ணுறது, காப்பாற்றுறது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை அழிக்கிறது. அழிக்கிறதுனா அந்த ஒரு ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கொண்டு போகிறது. ஒரே உடம்பு வயசாகிருச்சு, அப்புறம் அதை பயன்படுத்த முடியலை, அதுக்கப்புறம் அது இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் வேறு உடம்புக்கு கொண்டு போகிறது. அழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வீட்டில் டிவி வாங்குகிறோம், டிவி 10 வருஷமாக ஆச்சு, 10 வருஷமாக அது போக சரி அப்படியே இருக்கும், வாங்கின மாதிரி அப்படியே இருக்குமா, போக போக அது வந்து ஓடு ஓடி பழசாகி ரிப்பேர் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த டிவியை போட்டு வெடி அடைக்கி போட்டு தூய் போட்டு வேறு புது டிவி வாங்கி வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்பு, கடவுள் ஜீவன் உள்ளே இருக்கிறார், உடம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த உடம்பு வயசாகுது, 70, 80, 90 வயசாகிற பொழுது டிவி மாதிரியே பழசாயிருது, நடக்க முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல, இப்படிலாம் இருக்குல்ல, தாத்தா பாட்டி பார்க்குறோம்ல. அப்புறம் அதற்கு மேலே அப்படியே இந்த உடம்புலையே இருந்து வயசாகிட்டே போனாக்கா எப்படி இருக்கும்? 100 வயசு 200 வயசு இருந்தாக்கா இளமையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், குழந்தையாக இருந்தால் விளையாண்டுட்டே இருக்கலாம். ஆனால் வயசாக வயசாக உடம்பு நோய் வருது, முதுமை வருது, கஷ்டங்கள் துன்பங்கள் தான் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுறார் கடவுள்? அந்த உடம்புல இருந்து அந்த ஜீவனை விடுவிச்சு வேற ஒரு உடம்பு கொடுக்குறார். திரும்ப குழந்தையாக பிறந்து வர்ற மாதிரி புதுசாக ஒரு உடம்பு கொடுக்குறார். அல்லது தாத்தா போயிட்டார், பாட்டி போயிட்டாங்கனாக்கா அந்த வீட்டில் அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா தாத்தாவே பேரனாக வந்திருக்கிறார், பாட்டியே பேத்தியாக வந்திருக்காங்க. ஆ, பாட்டி தான் திரும்ப பேத்தியாக நீங்கள் வந்திருக்கீங்க இருக்குல்ல. அப்போ என்னது, அந்த உடம்பு பாட்டி உடம்பு போயிருச்சு, ஆனால் அந்த பாட்டியாக இருக்கக்கூடிய ஜீவன் தான் இப்போ இன்னொரு புதுசாக ஒரு உடம்பு எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கு. நம்ம செல்ஃபோனில் சிம் கார்டை மாற்றி போட்டுக்கிறோம்ல, செல்ஃபோன் வாங்குகிறோம், 5 வருஷம் 10 வருஷமாக அது 5 வருஷம் 10 வருஷத்துக்குலாம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் மாச்சுனாக்க செல்ஃபோன் பழசாயிடுச்சு. செல்ஃபோனை தூக்கி போகிறப்ப நம்பரை மாத்திரமா, அதே நம்பர் தானே,
சிம் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வேறு செல்ஃபோனில் போட்டு புது செல்ஃபோனில் போட்டு பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இந்த தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து புதுசாக இன்னொரு உடம்பு எடுத்த பேர் ஜீவன்னு பேர். சிம் கார்டு மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு ஜீவன்னு பேர். அந்த ஜீவன் உடம்பு பழசாகிற பொழுது அதை விட்டுட்டு புது உடம்பு எடுத்துகிட்டு வரும். இதில் வந்து அந்த வேலையை அந்த பழைய உடம்பை எடுத்துகிட்டு புது பழைய உடம்பை எடுக்கிற வேலையை சிவபெருமான் பண்ணுற, புது உடம்பு கொடுக்குற வேலையை பிரம்மா பண்ணுற. அப்படி வந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுத்து மகாவிஷ்ணு காப்பாற்றுறார், அந்த வேலையை பண்ணுறார். அதனால் தட்சிணாமூர்த்தி யாருன்னா சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியாக வந்தார். நாலு சிஷியர்கள் இந்த சனக்கர் முதலாளர் சனக்கர் சனத்தனர் சனாதனர் சனத்குமார்னு நாலு பேர், அவங்க நாலு பேருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் எடுத்துக்கொண்ட ரூபம். அதனால் சிவபெருமான் தனியாக இருப்பார். சிவன் கோயிலில் போனாக்கா அம்பாள் இருப்பாங்கல்ல, பார்வதி இருப்பாங்க, பார்வதி இருப்பாங்க, சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கும், சிவபெருமான் லிங்கமாக இருப்பார் அங்கே. சிவன் கோயிலில் அப்படித்தானே இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு போனாக்கா அவர் முழுசாக நம்மளை மாதிரி உருவத்தோடு கண்ணு காது மூக்கோடு இருக்கிறார் பெருமாள். பொண்ணு உட்காந்துருப்பார், இல்லை நின்றுக்கிட்டு இருப்பார், நின்ற கோலத்தில் இருப்பார், இல்லை படுத்திருப்பார். அப்படி தானே, ஸ்ரீரங்கத்தில் போனால் ரங்கநாதன் பள்ளி கொண்டு இருக்கிறார், படுத்த கோலத்தில் இருப்பார், இல்லை நின்று கொண்டு இருப்பார், அமர்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் சிவன் கோயிலுக்கு போனாக்கா சிவபெருமான் எப்படி இருக்கிறார், நம்மளை மாதிரி கண்ணு காது மூக்கோடு இல்லை, சிவ லிங்கமாக இருக்கிறார். பக்கத்திலேயே சிவன் கோயில் பக்கத்திலேயே இன்னொரு சன்னதி இருக்கும், அம்பாள் பார்வதி தேவியோட சன்னதி இருக்கும், இருக்கும்ல அம்மாள் அங்கே இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தி அவர் வந்து குருவாக இருந்து, இந்த மாதிரி ஒரு குருகுலத்தில் குருவாக இருந்து சனக்கர் முதலான ரிஷிகளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டார். சாமி மாதிரி இருந்து ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டார், அதனால் அவர் தனியாக இருக்கிறார். அதனால் அவர் தான் முதல் குரு, ஆதி குரு அப்படின்னு பேர். ஆதி குரு முதல் குரு, நமக்கு பாடத்துக்கு படிப்புக்கெல்லாம் முதல் குரு. அப்புறம் சரஸ்வதி தேவி இருக்காங்க. சரஸ்வதி தேவி, சரஸ்வதி தேவி சிவபெருமானுடைய சகோதரி தான். சரஸ்வதி தேவி அவங்க பெண் தெய்வமாக இருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. கல்விக்கான கடவுள் சரஸ்வதின்னு சொல்கிறோம்ல, கல்விக்கான கடவுள் சரஸ்வதி. சரஸ்வதி யாரோட மனைவி? பிரம்மாவோட மனைவி. பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி தேவி. மகாவிஷ்ணுவோட மனைவி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி அவங்க எதுக்கான சுவாமி? சரஸ்வதி தேவி கல்விக்கான கடவுள், மகாலட்சுமி எதுக்கான கடவுள்? செல்வத்துக்கான கடவுள், செல்வத்துக்கான கடவுள். அப்புறம் பார்வதி தேவி அவங்க யாரு? சிவபெருமானுடைய மனைவி. அவங்களுடைய அவங்க எதுக்கான கடவுள்? வீரம், உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை, சக்திக்கான கடவுள் இருக்கு. அதனால் இங்கே தட்சிணாமூர்த்தி சிவபெருமானாக இருக்கிறார். இந்த இப்படி கடவுள் நம்ம இந்து மதத்தில் இப்படி கடவுள் வச்சுருக்குறோம், இத்தனை கடவுள் வச்சுருக்குறோம். பிரம்மா விஷ்ணு சிவன். அப்புறம் சிவனுடைய குழந்தைகள் யார் யார்? விநாயகர் முருகன், விநாயகர் முருகன், ஐயப்பன், ஐயப்பனும் சொல்லலாம், ஐயப்பன் மூணு பேர், சிவன் முருகன் விநாயகர் முருகன் ஐயப்பன். அப்போ விநாயகர் முருகன் சிவபெருமான் மகாவிஷ்ணு அம்பாள் பார்வதி தேவி இருக்குது. இதில் வந்து அம்பாலாக சொல்கிற பொழுது மகாலட்சுமி சரஸ்வதி துர்கை மாரியம்மன் காளியம்மன் எல்லாத்தையும் ஒரே இதாக நம்ம அம்பாள்னு சொல்லிடுறோம். அதனால் பெண் தெய்வம் அப்படிங்கிற பொழுது ஒரே சக்தி தான் பல ரூபங்களில் இருக்குது. அதே மாதிரி ஒரே கடவுள் தான் பல ரூபங்களில், விநாயகராக இருக்கிறார், முருகனாக இருக்கிறார், சிவனாக இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார். உண்மையிலே இதெல்லாம் ஒரே கடவுள் தான். இத்தனை கடவுள்னாக்கா ஒரே கடவுள், ஒவ்வொரு வேலையை செய்கிற பொழுது ஒவ்வொரு பேரில் இருக்கிறார். இந்நிலை நம்ம இந்து மதத்தில் எத்தனை கடவுள்னா நிறைய கடவுள்ங்கிறது இல்லை, ஒரு கடவுள், ஒரே கடவுள் தான். அவர் ஒவ்வொரு வேலையை செய்கிற பொழுதும் ஒவ்வொரு ரூப ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்படி தானே, நம்ம ஸ்கூலுக்கு போகிறபோது எப்படி போகிறோம், அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஸ்கூலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, அந்த யூனிஃபார்ம் போட்டு அப்படி போகிறோம். அதே இங்கே நம்ம கிளாஸுக்கு வர்ற பொழுது, டான்ஸ் கிளாஸுக்கு வர்ற பொழுது அதுக்குன்னு ஒரு வேறு யூனிஃபார்ம் இருக்குது. அதே இது வேறு எங்கேயோ சினிமாவுக்கு போகிற பொழுது, இல்லை ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போகிறபோது எப்படி போவோம், அப்போ வேறு ட்ரெஸ்ஸு, அதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு வேறு. கல்யாண வீட்டுக்கு போனாக்கா அதுக்கேற்ற மாதிரி பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு போவோம். சினிமாவுக்கு போனாக்கா அது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக அப்படி போவோம். பார்க்குக்கு போனால் அப்படி வாக்கிங் போகிற மாதிரி போனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போவோம். ஆள் ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் தான் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறோம். இங்கே வர்ற பொழுது செருப்பு போட்டு வர்றோம். அதே ஸ்கூலுக்கு போகிறதுனாக்கா ஷூ போட்டுட்டு போகணும்னா,
இருக்குல்ல. அப்போ ஸ்கூலுக்கு போகிற பொழுது பேனா பென்சிலு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் இருக்குல்ல, கையில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தேவையான நோட்டு புஸ்தகம் பேனா பென்சிலெலாம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே டான்ஸ் கிளாஸுக்கு வர்ற பொழுது என்னது, சலங்கை எடுத்துகிட்டு வரணும். அதானே இங்கே பேனா பென்சிலுக்கு வேலை இருக்கா? இல்லை. அப்போ அங்கே வேறு ஆயுதம், இங்கே வேறு ஆயுதம், இங்கே வந்து வேறு, அப்படி தானே? அதே மாதிரி சிவபெருமான் அல்லது பிரம்மா படைக்கிற பொழுது அவர் கையில் ஏழு வேதம் வச்சுருக்கிறார். சிவபெருமானுக்கு பிரம்மா கையில் என்ன வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா? பிரம்மா வந்து கையில் வேதம் வச்சுருப்பார், நாலு ஏடு மாதிரி இருக்கும். அந்த பழைய காலத்தில் வச்சுருந்தாங்கல்ல ஏடு, அது ஏடாக இருக்கும், பனை ஓலை ஏடு வச்சுருப்பார். அது வேதங்கள், வேதம். தட்சிணாமூர்த்தி கையில் வச்சுருக்காருல, இப்படி இப்படி வச்சுருக்காருல இடது கையில், அது என்னது, வேதங்களை கையில் வச்சுருக்கிறார். பழைய காலத்தில் இப்படி அந்த பனை ஓலையில் தானே எழுதி வச்சுருப்பாங்கல்ல ஏழு இருப்பு, அது வச்சு புஸ்தகம் வச்சுருக்கிறார் படைக்கிற கடவுள். அதே மகாவிஷ்ணு காப்பாற்றுற வேலையை பண்ணுற. ஹலோ, அங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் அது விட்டுருங்க, பெட்ஷீட்டை விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் வந்து இன்னொரு பேட்ச் கிளாஸுக்கு வந்து விரிக்கிறதுக்கு போகிறோம், வேணாமா? நீங்களே எல்லா நூலையும் உறுதி உருவி எடுத்துக்கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா அடுத்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறது? மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறார், கையில் பெரிய கதை வச்சிருக்கிறார், சங்கு வச்சிருக்கிறார், சக்கரம் வச்சிருக்கிறார், இல்லை எல்லாம் வச்சிருக்காருல்ல. அப்போ காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் வேணும். போலீஸ்கார் மிலிட்ரி மேன் கையில் என்ன வச்சுருப்பாரு? கன் வச்சிருப்பாருல்ல. இப்போ காப்பாற்றணும்னா அது ஒரு பாதுகாப்புக்கு ஆயுதம் இருக்கணும்ல. ஆனால் மகாவிஷ்ணு கதை வச்சிருக்கிறார், வில்லம்பு, ராமராக இருந்தால் வில்லம்பு வச்சிருக்கிறார், அதெல்லாம் இருக்கு. அப்போ அவர் பண்ணுற வேலைக்காக அது வச்சிருக்கிறார் அப்படி. அதனால் ஒவ்வொரு கடவுளும் அவங்க ஒரே கடவுள் தான், ஒரு வேலையை பண்ணுற போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற மாதிரி கையில் ஆயுதங்கள்லாம் வைத்துக்கொண்டு பல ரூபங்களில் இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஹிந்து மதத்தில் எத்தனை கடவுள்னா நிறைய கடவுள்ங்கிறதுல ஒரு கடவுள் அவர் பல வடிவத்தில் இருக்கிறார், பல வேஷங்கள் போட்டுக்கொண்டு பல மாதிரி இருக்கிறார். அதில் கோயிலுக்கு போனாக்க விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு, அவரே அப்பாவாக இருக்கிறார், அவரே பையனாக இருக்கிறார், அவரே மாமாவாக இருக்கிறார், அவரே தாத்தாவாக இருக்கிறார். தாத்தாவாக, தாத்தா தான் பேத்தியாக, பாட்டி தான் தாத்தா தான் பேத்தியாக வந்திருக்காங்கன்னா அதே ஆள் தானே? ஆ, அதே கடவுள் தான் விநாயகராக முருகனாக பல வடிவங்களில் பலவா அவரே அப்பாவாக, விநாயகராக இருக்கிற பொழுது பையனாக இருக்கிறார், சிவபெருமானாக இருக்கிற பொழுது அதே ஆள் அப்பாவாக இருக்கிறார். அதானே, இதானே? இப்போ நமக்கு அப்பா இருக்கார், அப்பா இருக்காங்கல்ல, அப்பா வந்து அப்பாவுக்கு அப்பா இருக்காங்களா, தாத்தா இருக்கார்ல, தாத்தாவுக்கு நம்ம அப்பா என்ன வேணும், மகன் வேணும்ல, அதானே? நமக்கு அப்பா, அவரோட அப்பாவுக்கு அவர் மகனாக இருக்கிறார். அப்போ அவங்க அப்பா தாத்தாவை வச்சு பார்க்குற பொழுது நம்ம அப்பா பையன், நம்மளை வச்சு பார்க்குற பொழுது அப்பா. நமக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை வந்தாக்கா அந்த குழந்தை எப்படி கூப்பிடும் நம்ம அப்பாவை? தாத்தான்னு கூப்பிடும்ல. ஒரே ஆள் தான் தாத்தாவாக இருக்கிறாரு, அப்பாவாக இருக்கிறாரு, அப்புறம் அவரே பேரனாக இருக்கிறாரு. பேரனாக இருக்கார்ல, அப்பா பேரனாக இருக்காரா இல்லையா? அப்பாவோட தாத்தாவுக்கு பேரன் தானே, அப்பாவோட தாத்தாவுக்கு அப்பா பேரன், அப்பாவோட அப்பாவுக்கு அப்பா பையன், நமக்கு அவர் அப்பா, நம்மோட பையனுக்கு அவர் தாத்தா. அப்போ எத்தனை பேர்? இப்போ இத்தனை பேர் இருக்காங்களா, அப்பா தாத்தா பேரன், இத்தனை பேர்? ஒரே ஒரே ஆள், அதுமாதிரி ஒரே கடவுள் தான் அத்தனையாக இருக்கு. அந்த கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். ஏன்னா அந்த கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்குறார். நமக்கு தேவையானதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறார். நமக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறார், நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்குறார், ட்ரெஸ்ஸு கொடுக்குறார், வேறு என்னெல்லாம் வாழ்க்கை காற்று கொடுத்துருக்குறார். இந்த பூமியில் இயற்கை நடக்கிறதுக்கு ஆகாசம் இருக்குது, அப்புறம் பூமி இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, தண்ணீர் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் நம்மளாம் யாரும் இருக்க முடியுமா? உலகம்னாலே இதெல்லாம் அஞ்சும் கலந்து தான் இருக்குது. இந்த அஞ்சையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம உடம்புலையும் இந்த அஞ்சு இருக்குது, உடம்புக்கு வெளியேயும் இந்த அஞ்சு இருக்குது. எந்த அஞ்சு? இந்த அஞ்சு ஆகாசம், முதல்ல ஆகாசம், ஸ்பேஸு, ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் காற்று இருக்குது, அதானே? ஸ்பேஸையும் நம்ம பார்க்க முடியாது. காற்றை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான், பார்க்க முடியாது. அப்புறம் நெருப்பு இருக்குது, தீ இருக்குல்ல, தீயை பார்க்கலாம், பார்க்கலாம். அப்புறம் தண்ணீர் இருக்குது, தண்ணீர். அப்புறம் மண் இருக்கு, அஞ்சு, ஆகாசம், காத்து, நெருப்பு, நீர், நிலம், அஞ்சு பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் மூலமா இந்த பஞ்சபூதங்களை கொடுத்து உயிர்களாகிய நம்ம எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் தான் மரம், செடி, கொடியா, அப்புறம் அதுல காய்கறிகளா, பழங்களா, கீரைகளா, நமக்கு உணவுப் பொருளா வருது. அப்புறம் அந்த காய்கறி, கீரைகள், அரிசி, பருப்புல இருந்து நம்ம என்ன பண்றோம்?
அதை சமையல் பண்ணி இட்லி ஆக்கி தோசையாக்கி பணியாரம் ஆக்கி உள்ளே தள்ளுறோம் தானே. உள்ளே தள்ளி நம்ம உடம்பை வளர்த்துக்கொள்கிறோம். அப்போ இந்த இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. தண்ணீர் இல்லைனாக்கா இல்லை. சாப்பாடு அரிசி பருப்பு காய்கறிகள் இல்லைனாக்கா இல்லை. விலைவாசி ஏறி போனாலே தக்காளி 200 கிலோ 200 ரூபா விற்கிதுனாக்கா கஷ்டம். இப்போ இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்து நம்மளை காப்பாற்றுறார். இதெல்லாம் இயற்கையில் ஒரு சக்தி, நமக்கு இதெல்லாம் நடத்துகிறது, இதெல்லாம் உண்டு பண்ணுற உற்பத்தி பண்ணுற ஒரு சக்தி இருக்குது, அதை கடவுள்னு சொல்கிறோம் தானே. எல்லாம் உற்பத்தி நம்ம பண்ண முடியுமா? மழையை நம்ம உண்டு பண்ண முடியுமா? மழை பெஞ்சால் செடி கொடி தாவரங்கள் நம்ம விதை போடலாம், ஆனால் அது வளர்ந்து வர்றது கூட நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை தானே. நம்ம ஒரு செடி வச்சோம்னாக்கா அது மழை பெஞ்சு காற்றடிச்சு அப்புறம் சூரிய ஒளி வந்து அதெல்லாம் கிடச்சி அதுவாக வளர்ந்து வரணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். தண்ணி ஊற்றலாம், வளர்றது வளராது நம்ம கையில் இல்லை. அப்போ அதை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. சூரியன் சந்திரன் காலையில் வருது, சரியாக வருது, சாயந்திரம் போகுது, சந்திரன் சாயந்திரம் வருது, காலையில் போகுது, அப்படி சுழற்சி வருது. அப்புறம் மழைக்காலம் வருது, வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது, பருவ காலங்கள் மாறி மாறி சரியாக வந்து கொண்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியாக நடத்தக்கூடிய ஒரு சக்தி இதற்கு பின்னாடி இருக்குது, அதுதான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா? நமக்கு யாராவது ஒரு சின்ன பொருளை கொடுத்தா கூட நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம்ல, ஏதாவது கொடுத்தா உடனே தேங்க்ஸ் சொல்கிறோம். கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறார், அந்த கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? அந்த தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நம்ம பூஜை பண்ணுறோம். அப்புறம் அந்த கடவுள் தான் கொடுக்குறாருனாக்கா, கடவுளை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அவர் நமக்கு இன்னும் நிறையா கொடுப்பார் அதானே. அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்து கொண்டா நல்ல பிள்ளையாக இருந்தாக்கா அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாக்கா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அதானே. அம்மா அப்பாவை நம்ம மகிழ்ச்சி படுத்துகிறோம், அவங்க விரும்புகிற மாதிரி நடந்து கொள்கிறோம், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணுறதன் மூலம் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம், அவங்க மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேணுங்கிறத கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கடவுளை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது, பாட்டு பாடுறது எல்லாமே, அப்புறம் பூஜை பண்ணுறது, இது எல்லாமே கடவுளை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு. ஒன்று, கடவுள் நமக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துறதுக்காக அதை பண்ணுறோம். அப்புறம் நமக்கு தேவையாக இன்னும் தேவை இருக்குது. கடவுள் நமக்கு ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்குறார், ஆனால் போதுமா? எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் நிறையா நமக்கு இன்னும் தேவை இருக்குல்ல. இப்போ இந்த வேலைக்கு ரெண்டு வேலை இட்லி கிடச்சிருச்சு, காலையில் இட்லி சாப்பிட்டாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு, போதும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இன்னும் அரை மணி நேரம் ஆச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும், மத்தியானத்துக்கு டிவி சாப்பாடு போடணும் இருக்குல்ல. அப்போ நமக்கு இன்னும் தேவை, ஏற்கனவே இருந்தாலும் நமக்கு இன்னும் தேவை இருக்குது. அதையும் அதனால் ஏற்கனவே கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக பூஜை பண்ணுறோம். அப்புறம் நமக்கு இது தேவை இருக்குது அதெல்லாம் கேட்டு வாங்கிறதுக்காக கடவுள்கிட்ட பூஜை பண்ணுறோம். அதனால் பூஜை முடிஞ்சோடனே ப்ரேயர் என்னது, அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி சொன்னாங்கல்ல, ப்ரேயர் பண்ணுறது. அதனால் இதுக்கு வந்து நம்ம தினசரி கடவுளுக்கு பூஜை பண்ணணும். அதுதான் அந்த பூஜை எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம இங்கே சுருக்கமாக இப்போ பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக பார்த்தோம். பூஜை பண்ணுறதுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஊரில் இருந்து சித்தியோ அத்தையோ மாமாவோ வர்றாங்கன்னா நம்ம எப்படி கவனிப்போம்? நம்ம வீட்டு வாசலுக்கு போய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதானே. நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கனாக்கா வாங்க வாங்க, இல்லை நம்ம இன்னொரு வீட்டுக்கு போனாக்கா அவங்க எப்படி வீட்டு வாசலுக்கு வந்து வரோன்னு சொன்ன உடனே காரில் விட்டு இறங்கினாக்கா வாங்க வாங்க வாசலுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு போய் உள்ளே ரொம்ப தூரமாக வந்திருக்கிறதுனால கை கால் கழுவுறதுக்கெலாம் தண்ணி கொடுத்து, குளிக்கிறதுனா ஸ்நானம் பண்ணுறதுனா குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அப்புறம் அவங்களுக்கு போட்டுக்கிறதுனால ரொம்ப தூரமாக பயணப்பட்டு வந்திருக்காங்கன்னா வேறு ட்ரெஸ் அவங்களே கொண்டு வரலைன்னா நம்ம ட்ரெஸ்ஸு துண்டு சோப்பு இதெல்லாம் கொடுக்கலாம்ல, கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குளித்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் வந்து உக்காந்ததுக்கப்புறம் என்னது, டீ காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் காரம் வடை பஜ்ஜி போண்டா கொடுக்குறோம்ல வர நேரத்தை பொறுத்து. சாயந்தரம் 4 மணினாக்கா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், மத்தியானம் 1 மணினாக்கா லஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்ல. எதுக்கு நீங்கள் வர்ற போதே சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வந்தாக்கா கொடுக்கணும், அவங்க கொடுக்குறோம் சாப்பாடு கொடுத்து அவங்கள உபச்சாரம் பண்ணுறோம், அவங்கள கவனிக்கிறோம், அவங்கள கொடுத்து கவனிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு நமக்கு ஏதாவது அவங்களுக்கு அவங்க நமக்கு எதாவது நம்மள்ட்ட ஏதாவது தேவை இருந்தால் அவங்க கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாக்கா நம்மள்ட்ட கேட்பாங்க. ஏன்னா நம்மளை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஏதோ தேவைக்கிறது வந்திருப்பாங்கல்ல, ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்போம். இல்லை நமக்கு ஏதாவது அவர்கள்ட்ட தேவை இருந்தாக்கா அவர்கள்ட்ட கேட்போம், கேட்டு வாங்கிக்கிறோம். அப்புறம் போயிட்டு வர்றோம், எல்லாம் முடிஞ்ச பிறகு சரி போயிட்டு வரோம்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறோம்.
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப தெரிஞ்சவங்க பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போய், இல்லை ஏர்போர்ட் வரைக்கும் போய் அங்கே வண்டியிலேயே ஏற்றி அனுப்பிச்சு திரும்பி வந்துடக்கூடாதுன்னு ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவோம், போயிட்டு வாங்க அப்படின்னு. திரும்பி போகிற ரோட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் போய் வண்டி ஏற்றி விட்டுட்டு தான் திரும்பி வர்றதுன்னா அப்படியே அனுப்பிச்சி வைக்கிறோம்னா அனுப்பிச்சி வைக்கிறோம்ல. அதே மாதிரி இப்போ ஹலோ மேடம், மேடம் ஜடா பின்றதெல்லாம் அப்புறம் பின்னிக்கலாம் விட்டுருங்க. ஆ, அதே மாதிரி கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும்ல. சாதாரண ஒரு லோக்கல் நம்ம ஃப்ரெண்டு வந்தாலே இவ்வளவு பண்ணுறோம்னாக்கா, கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம், எப்படி கவனிப்போம்? பிரைம் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நரேந்திர மோடி வர்றாரு அப்படின்னாக்கா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருந்து அவங்க வரவேற்று எல்லாம் கொடுத்து கவனிப்போம்ல. அதே மாதிரி கடவுள் நம்ம வீட்டுக்கு வர்றாருனா கடவுளை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம், அதுதான் நம்ம பூஜை பண்ணுறதுல என்னெல்லாம் இருந்ததுன்னா அதை ரொம்ப சுருக்கமாக பண்ணிட்டோம் நம்ம. அதனால் அதில் என்ன இருக்குன்னாக்கா கவனி, அங்கே பூஜை பண்ணதில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் தினம் பண்ணணுங்கிறது தான் சொல்கிறேன். வந்து உட்காந்த உடனே விளக்கெல்லாம் எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சோம்ல, விளக்கு ஏற்றி வச்சோம். அப்புறம் சாமிக்கு, சாமி அவர் எங்கேயும் இருக்கிறார் ஆனால் நமக்குன்னு தெரிகிறதுக்குன்னு ஒரு உருவம், ஒரு தட்சிணாமூர்த்தியோ ஒரு உருவமாக வச்சுக்கிட்டோம் அதானே, ஒரு உருவமாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூ பூ வச்சுருந்தோம், அக்ஷதை மஞ்சள் அரிசின்னு பேர், அது மஞ்சள் அரிசிக்கு பேர் அக்ஷதைன்னு பேர், முழு அரிசி, அது உடையாமல் முழு பச்சரிசி அதில் மஞ்சள் கலந்து வச்சுருக்கிறோம், அது பூஜைக்கு ஒரு பொருள். அப்புறம் சந்தனம் குங்குமம் விபூதி இருந்தால் விபூதி, சாப்பிட்றதுக்கு நைவேத்தியத்துக்கு தேங்காய் பழம் வைக்கலாம், இல்லை அன்னமாக இருந்தால் அன்ன சமையல் பண்ணலாம், ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வைக்கிறோம். ஊதுபத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த சாமியை கூப்பிட்டு இந்த படத்தில் சாமி வரணும், வந்து இங்கே இருக்கணும், நான் உங்களுக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை ப்ரேயர் பண்ணி கூப்பிட்றோம். சாமியை ப்ரேயர் பண்ணி கூப்பிட்டு அந்த விக்கிரகத்தில், ஏன்னா அவர் அவர் இடத்துல இருக்கிறார், நம்ம கூப்பிட்டா வருவார், எப்படி செல்ஃபோன் எடுத்துருப்போம், ஃபோன் நம்பர் அடித்து ஹலோ அப்படின்னு வந்துடுறாருல, வந்துடுறாங்கல்ல, அவங்க எங்கேயோ இருக்காங்க ஆனால் நம்ம கால் பண்ண உடனே அவங்க வந்துடுறாங்க. அந்த மாதிரி கடவுளை நம்ம கூப்பிட்ட உடனே அவர் வந்துடுறார், ஆவாகயாமி தியாயாமி அப்படின்னோட அந்த விக்கிரகத்துக்கு சாமி வந்துடுறார், அங்கே இருக்கிறார். சாமி எங்கே இருக்கிறாருன்னு முதல்ல பார்த்தோம், போன வகுப்பில் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், நமக்கு வெளியேயும் இருக்கிறார், நமக்கு உள்ளேயும் இருக்கிறார், ஹிருதயத்திலே இருக்கிறார். அப்போ நமக்கு உள்ளேயே இருக்கிற சாமியை நம்ம ஏன் வெளியே பூஜை பண்ணணும், கேள்வி கேட்கலாம் இல்லை, சாமி தான் எனக்குள்ளேயே இருக்கிறாரே, நான் ஏன் அவரை வெளியே வந்து வச்சு பூஜை பண்ணணும், ஏன் என்னென்ன கேள்வி கேட்கலாம்ல, கேட்கலாம்ல, நமக்கு உள்ளேயே இருக்கிறார், ஹிருதயத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவரை ஏன் நான் வெளியே வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணுறோம்ல, மேக்கப் எப்படி பண்ணுறோம், எப்படி மேக்கப் பண்ணுறோம், கண்ணாடியை பார்த்தானே மேக்கப் பண்ணுறோம், ஆ நம்ம தானே, நம்ம மூஞ்சி தானே, அப்படியே எடுத்து சந்தனம் குங்குமம் விபூதி கண்ணுமை இதெல்லாம் நம்மளே எதையும் பார்க்காம, இங்கே நம்ம மூஞ்சி தானே, இங்கே தானே இருக்குது மூஞ்சி, அதுக்கு எதுக்கு கண்ணாடி, நம்மளாம் எடுத்து வச்சுக்கலாமே, வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணுமை எங்கே போகிறதுக்குள்ள மூக்கில் போடுவோம், கண்ணில் போடுறதுக்கு பதில் போட்டோ இங்கே வைக்கிறதுக்கு பதில் இங்கே வச்சுருவோம் தானே. அப்போ என்னது, நம்ம முகம்தான் ஆனால் அதை மேக்கப் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு கண்ணாடி தேவைப்படுது தானே, வெளியே ஒரு கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில் பார்க்குறோம், என்ன தெரியுது, நம்ம முகம் அதில் தெரியுது, அங்கே தான் நம்ம முகம் தெரியுதேன்னு சந்தன குங்குமத்தை கண்ணாடிக்கே வைக்கிறோம் இல்லை இல்லை. ஒன்று நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், ஆனால் அதை வச்சுக்கிறதுக்கு வெளியே ஒரு முகம் தேவைப்படுது, அந்த முகத்தை பார்த்து இந்த முகத்தில் தான் வைக்கிறோம் கேட்ட. அதே மாதிரி கடவுள் நமக்கு உள்ளே இருக்கிறார், அந்த கடவுளை உள்ளேயே வச்சு உள்ளேயே எப்படி அபிஷேகம் பண்ணுறது, எப்படியே பூஜை பண்ணுறது, அதனால் அவரை வெளியே கொண்டு கண்ணாடியில் கொண்டு வர்ற மாதிரி ஒரு விக்கிரகத்தில் ஒரு படத்தில் அந்த கடவுளை வெளியே கொண்டு வந்து அப்புறம் அவருக்கு சந்திரன் குங்குமம்லாம் அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு திரும்ப நமக்குள்ளேயே அனுப்பிச்சிடுறோம், வெளியே இருந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து பூஜையெல்லாம் போட்டு திரும்ப உள்ளேயே வச்சார். அதாவது அதனால் அப்படி அப்படி இருந்த மாதிரி வந்து கடவுள் வர்றார், ஆவாகனம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவர் கை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், கால் கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், ஸ்நானம் பண்ணுறதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், இதெல்லாம் பஞ்சபாத்திரத்தில் வச்சு கோயிலில் ஐயர்லாம் பூஜை பண்ணுற போது அதெல்லாம் பண்ணுவாங்க, அபிஷேகமே பண்ணுவாங்க இருக்குல்ல, தண்ணீர் ஊற்றி அபிஷேகமே பண்ணுவாங்க. நம்ம சின்னதாக வச்சுருந்தனால எல்லாத்தையும் அக்ஷதையே போட்டோம், அவ்வளோ ஆவாகயாமி தியாயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி எல்லாம் அக்ஷதையிலேயே போட்டோம்,
அர்க்யம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பை, அர்க்யம்னா கால் கை கழுவுறதுக்கு தண்ணீர், பாத்தியம் சமர்ப்பினா கால் கழுவுறதுக்கு தண்ணீர், ஸ்நானம் பண்ண ஸ்நபயாமினா ஸ்நானம் பண்ண வைக்கிறோம், எல்லா அக்ஷதையிலேயே முடிச்சுட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பஞ்சபாத்திரம் வச்சு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதிலிருந்து பண்ணணும். கை கழுவுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், கால் கழுவுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், குடிக்கிறதுக்கு தண்ணீர், அப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு தண்ணீர். அப்படியெல்லாம் முடித்த பிறகு மேக்கப் போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, ட்ரெஸ் எல்லாம் நம்ம தானே குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம இதெல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா புதுசாக ட்ரெஸ் போடுற மாதிரி சாமிக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, கோயிலெல்லாம் வஸ்திரம் போட்டு அப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடணும்ல, அதெல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் சாமிக்கு பெருமாள் கோயிலில் போனால் இவ்வளவு போட்டிருக்காங்க. பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பார்த்தா அவர் முகமே தெரியாது, முழுக்க நகை நட்டோட ஆபரணம் இதோட இருக்கிறார். எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுறோம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அர்ச்சனை பண்ணோம். நம்ம ருத்ராட்சம் வச்சு ருத்ராட்சம் வச்சு பண்ணோம், பூ இருந்தால் புஷ்பம் வச்சு பண்ணலாம், பூ பண்ணு பூ வச்சு பகவானுடைய நாமத்தெல்லாம் சொல்லி அவரை பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி பத்தி வாசனை, ஏன்னா வாசனை அது இருக்கு நம்ம உலகத்தில், நம்ம அனுபவிக்கிறோம்ல அதெல்லாம் அனுபவிக்கிறோம்ல அதெல்லாம் திரும்ப கடவுளுக்கே காமிக்கிறோம். நம்ம என்னெல்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறோம், நல்ல வாசனை அனுபவிக்கிறோம்ல, சென்டெல்லாம் போட்டு வாசனை அனுபவிக்கிறோம் அதானே. அப்புறம் கண்ணால் விளக்கு வெளிச்சம்லாம் இருக்குது, வெளிச்சத்தை பார்க்குறோம். வெளிச்சம் இல்லாமல் பார்க்க முடியுமா, பொருளை பார்க்க முடியுமா? ஒளி இல்லாமல் பொடிய பொருளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அப்போ அதெல்லாம் பகவானுக்கு கொடுக்குறோம். தூபம்ங்கிறது அது வெளியே நான் என்னெல்லாம் வாழ்க்கையில் சுகத்தை வாசனைகளெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கடவுளே நீ கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதை கடவுளுக்கு கொஞ்சம் காமிக்கிறோம். அப்புறம் விளக்கு தீபத்தை காமிக்கிற பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தீபம் இந்த வெளிச்சம்லாம் இருக்கே அது கடவுளே நீ கொடுத்தது, அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கடவுளுக்கு காமிக்கிறோம். அப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது என்னது, பாதாம் பருப்பு, உலர் திராட்சை வச்சுருந்தோம், தேங்காய் பழம் வைக்கலாம், அப்புறம் நைவேத்தியம் சாதமே சமையல் பண்ணி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சமையல் பண்ணி கடவுளுக்கு வச்சு கடவுளே இது நீ கொடுத்தது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு காமிச்சிட்டு அப்புறம் என்னது, நம்ம தானே சாப்பிட்றோம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு, யார் சாப்பிட்டது, நம்ம தான் சாப்பிட்டோம். பகவானுக்கு காமிச்சிட்டு நாம் சாப்பிட்டோம் அதானே, அது எதுக்காக ஏன் அப்படி, நீ எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற நன்றி தெரிவிக்கிறது, உன்னுடைய அருளால் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பகவானை காமிச்சிட்டு நாம் அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்கிறோம். அது இதுதான் பூஜையோட தத்துவம். அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்துறது, நமக்கு தேவையானதை நம்ம பிரார்த்தனை பண்ணி கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். அதனால் நம்ம வீட்டில் தினம் இதை பண்ணணும், காலையில் சாயந்தரம். இவ்வளோ தூரம் நம்மளால் விரிவாக பண்ண முடியலைனாலும் நம்ம பெரிய ஆளான பிறகு பண்ணலாம், வீட்டில் அம்மா அப்பா பண்ணுவாங்க, பெரியவங்களான பிறகு பண்ணலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்டாக குழந்தைகளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணலாம், பூ வாங்கி வீட்டிலேயே தோட்டம் இருந்தாக்கா பூ பறித்து இல்லை கடையில் போய் பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு போடுறது. இங்கே கவனிமா, இங்கே கவனி, புஷ்பம் போடணும், முதல்ல புஷ்பம் விளக்கேற்றி வைக்கணும், முதல்ல சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும், காலையில் சாயந்தரம் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது, மங்களகரமானது. அதனால் வீட்டில் அம்மா அப்பா பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறபோது நம்ம கூட இருக்கலாம், இல்லை நாமளே விளக்கேற்றி வைக்கணும், நெய்யில் அல்லது நல்லெண்ணெயில் ஒரு விளக்கேற்றி வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் அது வாசனை திரவியங்கள் அதை வைக்கிறது. அப்புறம் சாமி படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் சாமிக்கு வைக்கிறது, வச்சுட்டு புஷ்பம் பூ இருந்து புஷ்பத்தை போட்டு நமக்கு தெரிஞ்ச அளவில் அர்ச்சனை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்ம நைவேத்தியம் தேங்காய் பழமோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது இந்த மாதிரி உலர் திராட்சை சிம்பிளாக வச்சுக்கலாம், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் பழம் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சாமிக்கு கொடுத்துட்டு நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். அது பூஜை. அதனால் இதெல்லாம் நம்ம பண்ணணும், வீட்டில் பண்ண வேண்டியது சாமி படத்துக்கு சந்திரன் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணி ஊதுபத்தி ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு அப்புறம் நம்ம நல்லா பிரார்த்தனை, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் பாட்டெல்லாம் படிச்சிருக்கிறோமே, ஸ்லோகம் படிச்சிருக்கிறோம், நாமாவளி படிக்கிறோம், இல்லை நமக்கு சங்கீதத்தை நீங்கள் பாட்டெல்லாம் கற்றுக்கோ அந்த சங்கீதம்லாம் சொல்லி பகவானுக்கு பூஜை பண்ணுறது அதெல்லாம் பாடலாம். அங்கே சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து பாடலாம். நம்ம டான்ஸ்லாம் கற்றுக்கிருக்கோம்னா டான்ஸ் ஆடியோ அதுவும் கடவுளுக்கு சாமிக்கு சமர்ப்பம், கைகாலெலாம் கொடுத்துருக்குறாரல்ல, அப்புறம் அதுக்கு நன்றி சொல்லுத்தரம்ல, எப்படி என் கையெல்லாம் ஆட்ட முடியுது, நீட்ட முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது, ஆட முடியுதுனாக்கா அதெல்லாம் நீ கொடுத்ததுன்னு கடவுளுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம நாட்டியம் ஆடியும் காமிக்கிறோம். அப்புறம் வாய் நல்லா பேசுறதுக்கு வாய் கொடுத்துருக்கிறார், ஊரில் இருக்க எல்லா அரட்டையும் அடிக்கிறோம், அதனால் அது நீ கொடுத்த வாயின்னு காமிக்கிறதுக்காக பகவானுடைய பெருமையையும் கொஞ்சம் வாயால் பாடுறோம் தானே. அப்படி பண்ணணும், தினசரி பண்ணணும், காலையிலையும் நமக்கு நேரம் இருந்தால் காலையில்
இல்லைனா சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு இல்லை கை கால் கழுவிட்டு காலையில் முதல் வேலை குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறது. சிம்பிளாக அதை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேலைகளை பார்க்கலாம். இல்லை காலையில் நேரம் இல்லைன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிட்டு வந்து சாயந்தரமாக இதை பண்ணலாம். இதை நல்லா பண்ணால் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும், நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு நல்ல பாவனை, இது வந்து ஆட்டிடியூடு பாவனைன்னு பேர். நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கடவுளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இது வந்து நீங்கள் வீட்டில் பழகிக்கணும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி கலை துறையில் இருக்கீங்க, கலையெல்லாம் கற்றுக்கொள்கிறீர்கள்னா இதெல்லாம் நல்லா வர்றதுக்கு கடவுளுடைய அருள் நமக்கு வேணும். நடராஜாவே எப்படி இருக்கிற அவர் தானே நடனத்துக்கு தலைவராக இருக்கிறார்ல, நடராஜானே பேர். நடனத்துக்கு ராஜா தான் நடராஜா, நடனத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற போது நம்ம நாட்டையும் கற்றுக்கிறோம். நடராஜாவுடைய அருள் நமக்கு வேணும், சிவபெருமானுடைய அருள் நமக்கு வேணும். அதனால் பிரார்த்தனை பண்ணலாமா? வீட்டில் போய் தினம் பண்ணுவீங்களா? ரெகுலராக பண்ணுவீங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச அளவு சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் நல்லா ஸ்லோகம்லாம் சொல்லி பகவான் நாமத்தை சொல்லி நல்லா பண்ணலாம். இது ரெண்டாவது. இப்போ காலையில் முதல்ல முக்கியமாக முதல் வகுப்பில் என்ன சொன்னேன், நமக்கு வந்து மூணு விஷயங்கள் முக்கியமாக தேவைன்னு சொன்னேன். அதில் முதல் விஷயம் அறிவு. நம்ம படிக்கிறதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுனால நமக்கு நல்ல அறிவு வருது. அறிவு தான் மனிதனுடைய அடையாளம், அதுதான் நமக்கு செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்கு. செவிச்செல்வம்னு என்னது? கேட்குற பாடம், கேட்குற கேட்டு வரக்கூடிய அறிவு, கல்வி, கேள்வி. அப்புறம் கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்லியிருக்கு. சிறந்த செல்வம், குறையில்லாத செல்வம் கல்வி தான், படிப்பு தான். ஆனால் படிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம ஸ்கூல் பாடத்தை எதையும் விடாமல் நல்லா படிக்கணும், ஆர்வமாக படிக்கணும், விரும்பி படிக்கணும், அறிவை வளர்த்து கொள்றதுக்காக அப்படின்னு புரிஞ்சு படிக்கணும். குருட்டு மார்க் வாங்கிறதுக்காக படிக்கக்கூடாது, குருட்டு மனப்பாடமாக பண்ணக்கூடாது. அதை புரிந்து படிக்க, புரிஞ்சுக்கிட்டா பரிசு எழுதுறது மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸியானது. புரியாமல் குருட்டு மனப்பாடம் பண்ணுறதான் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அது ஈஸியாக மனசில் பதியும், ஈஸியாக எழுத முடியும். அதனால் புரிஞ்சு படிக்கணும், அறிவுக்காக படிக்கிறோன்னு படிக்கணும். அது இல்லாமல் என்னெல்லாம் ஸ்கூல் பாடம் மட்டும் ஹலோ ஸ்கூல் பாடம் மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் நல்லா படிக்கிற வயசில் என்னெல்லாம் நம்மளால் களவும் கற்று மறையன்னு சொல்லியிருக்காங்க. களவுனா திருட்டு, களவுனா திருடு. திருடுறது கூட கற்றுக்கிட்டு மறந்துடும் சொல்லியிருக்கேன். கற்றுக்கிட்டு வச்சுக்கொள்ளக்கூடாது, மறந்து. அதாவது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணுங்கிறக்கா, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். படிக்கிற வயசில் படிக்கிறதான் நமக்கு முதல் வேலை. டிவி பார்க்குறதோ, சினிமா பார்க்குறதோ, மற்ற ஊர் சுற்றுறதோ அதெல்லாம் அப்புறம்தான். படிக்கிற நேரம் போக, படிப்பு போக தான் இதெல்லாம் நமக்கு மெயின். படிப்பு, படிப்பு, படிப்பு தான் முதல். அறிவை வளர்த்து கொள்வதுக்கு முதலாவது. அப்புறம் இரண்டாவது நமக்கு என்ன தேவை? பக்திங்கிறது தேவை. அதனால் பக்திக்கு தான் இதெல்லாம். ஸ்தோத்திரம் சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நாமாவளி சொல்கிறது எல்லாம் நம்ம பக்தியை வளர்த்து கொள்வது. இது ரெண்டாவது முக்கியமான தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன், அறிவு இருந்தால் தான் மனுஷன். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார் திருக்குறளில், கற்றதனால் ஆய பயனுங்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, கற்றதனால் ஆய பயனின் கொள் அப்படின்னு திருவள்ளுவர் கேள்வி கேட்குறார். படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டார். வாழறிவன் நற்றால் இறைவனுடைய திருவடிகளை வணங்குதல் என்பதுதான் பயன். வணங்கலேனா, கடவுளை நீ வணங்கவில்லை என்றால் நீ படித்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிற. எவ்வளவு புத்திசாலியாக இருக்கலாம், எத்தனை டிகிரி வேணாலும் வாங்கியிருக்கலாம், அதனால் நீ ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ படிக்கவே இல்லை, நீ முட்டாள் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். நீ கடவுளை வணங்கலைனா உனக்கு அறிவு வரலேன்னு அர்த்தம். அறிவு வரலைன்னா நீ படித்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் கடவுளை வணங்கிறது பக்திங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் அறிவு. அறிவுனால் என்னது? கடவுளை வணங்கிறது. அப்புறம் அறிவோட இது என்ன? அறிவோட நோக்கம் என்னது? நம்ம கடவுளை அடைகிறது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம், லட்சியம். அதுக்கு தான் இந்த அறிவு, அதுக்கு தான் இந்த மனித பிறவி, அதுக்கு தான் நம்மளுடைய இந்த கலைகள் எல்லாமே கடவுளை அடையிறதுங்கிற லட்சியத்தை கொண்டது. அதுதான் கடவுளை அடையணும்னாக்கா கடவுள் பக்தி நமக்கு இருக்கணும். அதனால் பக்தி ரெண்டாவது விஷயம், அதை வளர்த்து கொள்ளணும். அப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு, உணவு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஜூஸ் குடித்தது
ஜூஸ் குடித்தது பசியை தூண்டி விட்டுருச்சு. அதனால் சாப்பிட போகலாம், நேரம் உட்காரலாம், ஒரு ப்ரேயர் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிட போகலாம். ஃபுல்லாக உட்கார, நேரம் உட்காருங்க. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறி குணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.